श्री माधवां सुधाम्बुधिपूर्णचन्द्रं श्री श्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तमोदं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमस्तीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमत्सृत्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमस्तीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिम्। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमस्तीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमस्त्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिहकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिगृह्णातु मामगं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम्। अस्मद्गुरुभ्यो नमः। संतापयति स्वं देहं आपादतलमस्तकं तस्य मध्ये वन्निशिका अणीयोद्भाव्यवस्थितः नीलतो यदमध्यस्था विद्युल्लेखेव भास्वरा नीवारसूगवत्तन्वी पीताभास्यात्तनूपमा। இந்த ஒவ்வொருட ஜீவாத்மாவனுடைய வயத்துலேயும் ஒரு ஜாட்டர அக்னின்னு ஒரு அக்னி இருங்கின்னு இருக்கு இல்லையா, அந்த அக்னி தான் கால்லேந்து தலை பரியந்தம் இந்த சரீரத்தை உடலை எப்போதும் உஷ்ணமாக வச்சுட்டு இருக்கு. அந்த சீதோஷ்ண நிலை சமநிலையில் உடம்பு முழுக்க பரவி அது பார்த்துக்கிறது அந்த ஜட்டாராக்னி எரியறதுனால. அதனால தான் நம்ம தெர்மாமீட்டரில் வச்சு பார்க்கும்போது கூட 98.4 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்னு சொல்கிறோமோனோ அது இருக்குது. அப்படி அந்த ஜட்டாராக்னி எரியறது இல்லையா, அந்த ஜட்டாராக்னியுடைய மத்தியத்தில் நடுவில் ஒரு நெருப்பு கொழுந்து ரொம்ப நுண்ணியதாக, அதாவது அது கண்ணு கூட தெரியாதான், அப்படி ரொம்ப நுண்ணியதாக அது மேல் நோக்கி போகிறதா இருக்குது. அது என்றைக்குமே உறுதியோடு அசையாமல் ஆடாமல் அப்படியே நிற்கிறதாம். அதனுடைய தேஜஸோ சொல்லத்தரமன்று அவ்வளவு ஒளி உள்ளது. அது அது பலாயிரம் கோடி மின்னல்கள் ஒரு சேர மின்னினா எவ்வளவு வெளிச்சம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒளி உள்ளதாம் அது. அந்த மின்னல் கொடி ஒன்று அந்த கார்மேகத்தினுடைய மத்தியிலே கொண்டுள்ளதைப் போல இந்த கருமுகில் போன்ற எம்பெருமான் திருமேனியை இந்த அக்னியானது அந்த அக்னி கொழுந்திருக்க அது தன்னுடைய மத்தியிலே தாங்கி கொண்டிருக்கு. இந்த மின்னல் கொடியானது பிராட்டியினுடைய திருமேனி காந்தி, அதில் கார்முகில் எம்பெருமானுடைய திருமேனுடைய காந்தி, அந்த ரெண்டு காந்தியும் சேர்ந்து எப்படி இருக்குன்னா நீவாரம்னு ஒரு தானியம், அந்த நீவார தானியத்தினுடைய நுனி போல ரொம்ப மெல்லுசாக இருக்கான். அது மஞ்சள் நிறத்திலே இருக்கு அப்படினு சொல்றார். तस्य शिकाया मध्ये परमात्मा व्यवस्थितः स ब्रह्मा स शिवः स इन्द्रः स अक्षरः परमस्वराट् அந்த நெருப்பு கொழுந்தினுடைய மத்தியிலே அந்த அந்தர்யாமியா பகவான் அவதரிச்சானோனோ அந்த பரமாத்மாவானவன் ஒரு ஸ்வர்ணமயமான அழகிய திருமேனியுடைய அந்த திருமேனியுடன் அங்கு நிலைத்து நிற்கிறான். அப்படிப்பட்ட அந்த பரபிரம்மாதான் சிவனுக்கும் இந்திரனுக்கும் கர்மவசியம் எதுவும் இல்லாமல் கர்மமே சம்பந்தம் இல்லாமல் இந்த பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற அந்த நித்திய முக்தர்கள் இருக்காளே வைகுண்டத்தில் அவளுக்கும் அந்தர்யாமியாக அந்த பகவான் இருக்கிறான். இதை ரொம்ப அழகா நம்மாழ்வாரும் அவனே அகல் ஞானம் படைத்து இடந்தான் அவனே அஃது உண்டு உமிழ்ந்தான் அளந்தான் அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமேனார். இதுதான் அவனே அவனும் அவனும் அவனும். அதான் இங்கே ச பிரம்மா பிரம்மதேவனும் அவனே, ச சிவஹா சிவனும் அவனே, ச இந்திரஹா அந்த இந்திரனும் அவனே, அந்த மூணு அவன் அவன் அவன். அப்போ அவனே அவனும் 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 அந்த மூணு அவனும் சொல்றாரோன்னு அழுவார். அந்த மூணு அவனும் பிரம்மா சிவன் இந்திரன். அதுக்கப்புறம் அவனே மற்றெல்லாமும் அவனே அந்த மீதி வைகுண்டத்திலே இருக்கிற அந்த நித்திய முக்தாத்மாக்கள் இருக்காளோனோ அவளுக்கும் அந்தர்யாமியாக அவனும் அவனே இருக்கிறான். சரி, இப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் அவன் ஆனா அவன் பெண்ணா யாருன்னா ஆணல்லன் பெண்ணல்லன் அலியுமல்லன் காணலுமாகான் உடனல்லன் இல்லையல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் கோணை பெரிதுடைத்து எம்பெருமானை கூறுதலேன். இப்படி இந்த பரபிரம்மமான எம்பெருமான் தான் இந்திரனாகவும் மற்ற தேவதைகளாகவும் அவர்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான்னு ருக்வேதம் ரொம்ப அழகாக சொல்லித்து இந்திரம் மித்ரம் வருணம் அக்னி அக்னிம் ஆகுகு அதோ திவ்யா ச சுபர்ணோ கருத்மான் ஏகம் சது விப்ரா பகுதா வதந்தி அக்னிம் யமம் மாதரிஸ்வானம் ஆகுன்னு அந்த ரிக்வேதத்தில் சொன்ன மாதிரி தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா விவஸ்திதா ச பிரம்மா ச சிவஹா ச இந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராட். பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபாலனன் மோக்கத்து கண்டு கொண்மின்னருணும் நம்மாழ்வார். அந்த மாதிரி அந்த பிரம்ம ருத்ராதி தெய்வங்களுக்கும் நாயகனாக மற்றெல்லாருக்கும் நாயகனாக இருப்பவன் அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்றத இங்கே ரொம்ப அறுதிட்டு வேதம் சொல்கிறது. அதுக்கப்புறம் ருதம் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ணபிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாய வை நமஹா. முன்னாலே அந்த புருஷூக்க பாகத்தில் சொல்லித்தோணும் அந்தர் பகிச்ச தத் சர்வம்னு முன்னால் பார்த்தோமே இந்த நாராயண அனுபாகத்தில். அதே மாதிரி அந்தர் பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அவன் எங்கும் எல்லா பொருள்களிலும் உள்ளும் வெளியேயும் எங்கும் இருக்கான். परवन सर्व व्यापी पेयर कड़िया नाम सोलमेना அது வேறாகும்படியான மாறுதல் எதையும் அடையாமல் அவன் இருக்கிறான். அப்போ நமக்கு இந்த சம்சார தசையில அவன் இப்படிப்பட்டவன் என்பதை நம்மால் காணவோ உணரவோ ஏன் மனத்தால் சிந்திக்கவோ கூட முடியாது. அப்படி எட்டாத உயரத்திலே அவன் இருக்கிறான். அதனாலே அவன் எல்லாரையும் விட உயர்ந்தவன். பிரம்மருத்ராதிகளை காட்டிலும் உயர்ந்தவன். உயர்ந்த கல்யாண குணங்களை எல்லாம் தன்னிடத்திலே கொண்டவன். அதான் அகிலஹேய பிரதிநீக. அவனுக்கு எல்லாம் கல்யாண குணங்கள் சொல்றார். அப்போ எல்லாம் பகவானேன்னு சொன்னா பகவான்கிட்ட கல்யாண குணங்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா ஹேய குணங்கள் எத்தனையோ பார்க்குறோம் இல்லையா? பொறாமை, கோபம், பொச்சரிப்பு, மதம், ஆச்சரியம், லோபம் எத்தனையோ பார்க்குறோமே. இப்படி இந்த கெட்ட குணத்துக்கெல்லாம் அப்போ இன்னொரு பரபிரம்மம் இருக்கா, அது அதிடத்துல ஆசிரியிருக்கா, உங்கள் பரபிரம்மத்திட்ட இல்லையான்னு கேட்டார். உங்கள் நாராயண்கிட்ட இல்லையான்னு. இப்படி இல்லை, அது ஆசிரிதால் மேலே இருக்கிற நல்ல குணமானது அனாசிரிதால் மேலே இந்த மாதிரி கெட்ட குணமாக ஆறுது. இப்போ கஜேந்திர மோட்சம் எல்லாருக்கும் தெரியும். அந்த கஜேந்திர ஆழ்வான அந்த ஜலத்தில் இறங்கின முதல்ல பீடிச்சுது, அது காலை பிடிச்சிது. இது ஜலத்தில் இறங்குற ஜந்துக்குள்ளே பிடிக்கிறதுங்கிறது முதலுக்கு அது சர்வசாமான்யம், அது சர்வ அசாதாரணம். அப்படி இருக்கும்போது அதை என்னத்துக்கு அதை கொல்லுவானே, அது எம்பெருமான்ட்ட ஒரு அபிச்சாரம் படலையே, அது உணவை அது பார்த்துருந்தது அவ்வளவுதானேன்னா அந்த நாராயணாவோ மணிவண்ணான் அகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காயின்னு அந்த யானை ஆதி மூலமேனு எம்பெருமானை குறித்து அது சரணாகதி பண்ணித்தோனோ அந்த சரணாகதி பண்ணுறவனை ரட்சிக்கணுங்கிறது தானே எம்பெருமானுடைய ஒரு மேலான கொள்கை, வசந்த கொள்கை தானே எம்பெருமானுக்கு. அதனாலே தன்னை யார் ஆசிரியிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர்களுக்கு யார் தீமை செய்கிறாளோ அவள்லாம் தன்னுடைய வைரியாகவே எம்பெருமான் கருதுவதனாலே அந்த முதலை மேலே அப்படி கோபத்தோட சீறி பாஞ்சு வந்தான். அதுதான் பட்டர் துராயை நமகா, அந்த வேகத்துக்கே ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். அப்படி அந்த எம்பெருமான் வந்த வேகம் இருக்கே, அந்த கோபத்தோட வேகம் இருக்கே, நம்மாழ்வாரும் அதை ரொம்ப அழகா சரி இந்த என்னுடைய பாபம் நான் எத்தனையோ பிரயத்னப்பட்டாலும் போகிக்க முடியல, உன்னுடைய கோபத்தை என் பாபத்து மேல காட்டேன். திருவரங்கத்தை மங்களாசாசனம் பண்ண வந்த கலியனும் கூட அதி அற்புதமா அந்த கஜேந்திர ஆழ்வானுடைய விற்த்தாந்தத்தை சொல்லி அது சீற்றம் ஒன்று உள்ளது என்று அறிந்து அதனை நாடி வந்தேன். அதை நான் தேடிட்டு உங்ககிட்ட வந்தேன், அந்த கோபத்தை என் பாபத்து மேலே காட்டு, என் பாபத்து மேலே காட்டுன்னா நம்மளால எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த பாபம் நம்ம விட்டு போகுமோ? போகாது. ஆனால் எம்பெருமானுடைய கோபம் அந்த பாபத்து மேலே வந்ததுன்னா அந்த பாபம் அதை எதிர்கொண்டு நிற்க முடியுமா? எம்பெருமான் கோபத்தை புசுங்கி கூடாதோ. அதனால தான் எம்பெருமானே உன்னுடைய கோபத்தை என்னுடைய பாபத்து மேலே காட்டு, ஏன்னா நான் ஒன்றை ஆசிரியிச்சவன், இந்த பாபமானது எனக்கு வைரி, எனக்கு எதிரி, என்னை போட்டு பாடாப்படுத்துறது. அப்போ உன்னை ஆசிரித்தவர எது படுத்துறதோ, இந்த முதல்ல படுத்திட்டு யானே, அதனால தானே நீ அது மேலே ஆக்ரோஷமாக வந்த, அந்த மாதிரி இந்த பாபம் என்னை படுத்துறது, அதனால இந்த பாபத்து மேலே உன் கோபத்தை கொஞ்சம் காமியன்னு ஆழ்வார்கள்லாம். அப்படி இந்த அனாசிரித்தார்களுக்கு அவர்கள் மேல் எம்பெருமானுக்கு ஒரு கோபம் வரும். அந்த கோபத்துக்கு அடிப்படை என்னன்னா அந்த கல்யாண குணங்கள் தான். ஏன்னா தன்னை ஆசிரித்திருக்கிறவர்கள் மேலுள்ள கருணையினாலே அவ அனாசிரித்தர்கள் மேலே கோபம் வருது. அதனாலே இந்த ஹேய குணங்களும் கூட அனாசிரிடத்திலே ஆசிரியர்களுடைய கல்யாண குண பூர்த்தியினாலேதான் ஏற்படுறது. எம்பெருமானுக்கு அபரிமிதமான கல்யாண குணங்கள் ஞானபலைஸ்வரி வீரசக்தி தேஜகா சௌசீல்யவாத்சல்யமார்தவார்ஜவ சௌஹார்த்த சாமிய காரியம் அடிக்கிண்டு போறார் கத்தியத்தில் பாஷிக்காரர். அப்படி அது எண்ணிக்கையே அற்ற கடலை போன்றதான கல்யாண குணங்கள் எம்பெருமான்கிட்ட இருக்கு. அதில் இந்த ஹேய குணங்கள் உள்ளடக்கமானா இல்லை. ஏன்னா இந்த ஹேய குணங்கள் அனாசிரிதர்கள் பாடல எம்பெருமானுக்கு வெளிப்படுமே தவிர தன்னுடைய பரம பக்தனான பிரகலாதன் மேல இருக்கிறதான ஒரு பிரீத்தி, ஒரு வாஞ்ச, ஒரு தய ஹிரண்யகுசுவை அழிக்கிற அளவுக்கு போச்சு. அதனால அந்த எம்பெருமானுக்கு ஆசிரியரிடத்திலே அவனுக்கு இருக்கிற அந்த கல்யாண குணத்தினுடைய சமிருத்தி தான் அது எம்பெருமான் அனாசிரியரிடத்திலே எம்பெருமானுடைய ஹேய குணமாக வெளிப்படுறதுங்கிறது அது சர்வ சாஸ்திர சித்தம். அதுக்கு மேலே ருதம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நமஹான்னு இப்படி எங்கும் பறந்துள்ளவரான நாமரூபாதிகள் வெவ்வேறாகும்படியான மாறுதல் எதையும் அடையாதவர் அந்த எம்பெருமானா. உடையந்த கல்யாண குணங்களையெல்லாம் உடையவர்னா தன் திருமேனி காந்தியாலே கருப்பார்க்கார், பிராட்டியினுடைய திருமேனி காந்தியால் சுவர்ணமயமா இருக்காராம். அதாவது இந்த கடையில போய் புடவை வாங்குறா கூட அந்த மயில் கழுத்து பாடுறா அந்த மாதிரி ஒரு மஞ்சளும் அதாவது பொன் வர்ணமும் அந்த கருப்பும் கலந்தது இருக்க மயில் கழுத்து கலருங்கிறாலே அந்த நிறைமுடையவன் அங்கே எம்பெருமான் இருக்கானா. எல்லாருக்கும் மிக உயர்ந்ததான மோட்சமாகிய புருஷார்த்தத்தை அளிப்பவர். அவருடைய ஆற்றலுக்கோ அளவே இல்லை. உயர்ந்த குன்றாத ஆற்றலை உடையவர். தன்னை அண்டிய அடியவர்களை மகிழ்விப்பதற்காக மிக குளிர்ச்சியான கண்களை உடையவர். அதே சமயம் அந்த ஆசிரிதாலை துன்புறுத்துவதான பிரதிகூலரை அச்சுறுத்துவதற்காக அந்த கண்களிலே நெருப்பையும் கக்குபவர் தீட்சணமாகவும் இருப்பாராம். இப்படி திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்களிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேன் எங்கள் மேல் சாபம் எழுந்துன்னு ஆண்டாள் சாதிச்ச ரீதியிலே இந்த எம்பெருமானுடைய ரெண்டு கண்கள் ஒன்று சந்திரனைப் போல மற்றொன்று சூரியனைப் போல திங்களும் ஆதித்யனும். இது நான்முகக் கடவுள். அவன் பிரம்மாவுடைய தொப்புலேருந்து வர தாமரையிலேருந்தானே இருக்கான், நித்தியவாசம் பண்ணுறான். அது அந்த தாமரை அந்த எம்பெருமான பார்த்துதான் பார்த்தா ஒரு கண்ணை பார்த்தது சந்திரன் மாதிரி குளிர்ச்சியாக இருந்தது. ஓஹோ ராத்திரி வந்துருத்தோன்னு அது மூடிண்டு தான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இன்னொரு கண்ணை பார்த்தது. அது சூரியன் மாதிரி கோடி சூரிய பிரகாசம் அந்த கண்ணில் இருந்ததுனா ஆஹா சூரியன் வந்துருத்தேன்ட்டு மலர்ந்து தான். இப்படி பார்க்க மூடி இந்த சந்திரன் மாதிரி இருக்கிற ஒரு கண்ணை பார்க்க மூடிண்டுது, சூரியன் மாதிரி இருக்கிற ஒரு கண்ணை பார்க்க திறந்தது. இப்படி அந்த தாமரை புஷ்பமானது அது அலர்ந்தும் மொட்டித்தும் அடிக்கடி பண்ணால இந்த சீரியலில் லைட் போட்டால் பல்பு அணங்கி அணங்கி எரியிறது பாருங்க. அந்த மாதிரி பிரம்மாவுக்கு அது அந்த நான்முக கடவுளுக்கு பிராணாவசியாக இருந்துதான். இது பரிகாசமாக சொல்லுவா. ஏன்னா அந்த எம்பெருமானுடைய ரெண்டு கண்களை அந்த தாமரைப்பூ பார்த்ததாக ஒரு உபன்யாசகள்லாம் அதை உருவகப்படுத்திட்டு அதுக்கு ஒன்று சொல்வார். அப்படி திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போலே தன் திருக்கண்களை உடையவர் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எல்லாவற்றிற்கும் ஆத்மாவான எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாராயணானுபாகத்தை இங்கே வேதம் முடிக்கிறது. அதுக்கப்புறம் आदित्यो वायेशये तन्मण्डलं तपति तत्र तारुचस्तत्रुषा मण्डलं सरुषां लोकातय येशये तस्मिन् मण्डले अर्चिर्दीप्यते तानि सामानि ससाम्नां लोकोतय येशये तस्मिन् मण्डले अर्चिषि पुरुषः तानि यजूभुंषि सयजुषा मण्डलगुं सयजुषां लोकस्यैषा त्रय्येव विद्या तपति ययेषः अन्तरादित्ये हिरण्मयः पुरुषः सूर्य मंडलत्तिले परब्रह्मत्तिनुடைய उपासனையை इंगे वर्णिक्किरदु. आदित्य मंडले परब्रह्मोपासनम्नु इद परिवा सोल्वा. उन्मैयिलेये आदित्यन अप्पडिंगिरदु नाम सूर्यन पाक्कறமே. அந்த சூரியன் யாருன்னா அந்த சூரியன் பரமாத்மாவே தான் சூரியனா இருக்கான். அந்த பரமாத்மாவை தான் சூரியனாக இருந்துண்டு இந்த ஆதித்ய மண்டலத்திலிருந்து நமக்கு ஒளியை வீசுகிறான். இந்த கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேச பத்மநாப தாமோதரன்னு 12 துவாதசாதித்யர்கள். இந்த 12 பெருமாளும் தான். அது மகர மாசமான தை மாசத்தில் ஆரம்பித்து தனுர்மாசமான இதில் வந்து முடியுமா. அதனால தான் அந்த கேசவந்தமர் 12 பேரும் 12 மாசத்தில் 12 ராசியிலேன்னு வச்சுங்களேன். அது சூரியனாக இருக்கா. அதை அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற அந்த பரமாத்மா வேதமயமாக இருக்கான். வேதம்னா அந்த வேதத்துக்கு உள்ளுறையான வேத புருஷன் யார்? பரமாத்மா தானே. அந்த வேதமயமாகவும் அதில் வேத புருஷனாக பரமாத்மா உறைவதாகவும் நாம் எப்பொழுதும் அந்த ஆதித்யனை தியானிக்க வேணும். அப்போது சூரியனை सूर्योपासनम्ना एन्ना अर्थम्ना अदु साक्षात् परब्रह्ममान नारायण नारायणनत्तान नाम उपासिक्किरोम्नु तेरिञ्जुक्कणुम. अदुल प्रसिद्धमान ऋग्वेद मंत्रंगल मिक्क प्रकाशत्तुडन इरुक्किன்றனவாம். अदान ओलि मंडलम. अदुदान नमक्कु ओलियै कुडुक्किरदु. सूर्यन ओलि एदुन्ना இந்த ரிக்வேதத்தினுடைய மந்திரங்கள் தான் அந்த ஒளி. அந்த ரிக்வேத மண்டலமே, அந்த ரிக்வேத மந்திரங்களின் உறைவிடமே இந்த சூரியன். இந்த மண்டலத்திலே சூரிய மண்டலத்திலே கொழுந்து விட்டு ஒழுகுகின்ற ஜுவாலைகள் இருக்கோனோ அதெல்லாம் சாமவேத மந்திரங்கள். இப்போ சூரிய மண்டலத்திலேருந்து வருகின்றதான ஒளி ரிக்வேதம். அப்போ ஏதோ ஒன்று எரிஞ்சாதானே ஒளி வரும். அப்போ அங்கே கொழுந்து விட்டு ஒழுகின்ற ஜுவாலை எதுன்னா சாமவேதம். அந்த மண்டலத்திலே ஜுவாலையில் உள்ள புருஷன் எவனோ அவன் யஜுர்வேத மந்திரங்களையே தனக்கு சரீரமாக வடிவாக கொண்டவன். அதனாலே அது யஜுர்வேத மண்டலம், யஜுர்வேதத்தின் உறைவிடம். இப்படி சூரியனானவன் ரிக்வேத சாமவேத யஜுர்வேதத்தினுடைய உறைவிடமாக இருக்கிறான். அதனால தான் த்ரயி வித்யான்னு சொல்லித்து இங்கே வேதம். அந்த த்ரையேவ வித்யான்னு பார்க்க அந்த 3 வேதங்களுமே ஆதித்ய மண்டலமாக பிரகாசிக்கிறது. அந்த ஆதித்ய மண்டலமாக பிரகாசிக்கிற அந்த 3 வேதத்துக்கு உள்ளே உறைபவன் பொன்வடிவினனான அந்த பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லித்து. அதுக்கப்புறம் ஆதித்யோவை तेज ओजोबलम यशस्चक्षु स्तोत्रम आत्मा मनः मन्युर् मनुस्मृत्यु सत्यो मित्रः वायुराकाशः प्राणो लोकपालः कः किं खं तत् सत्यम अन्नम अमृतः जीवः विश्वः कतमस्वयंभुः प्रजापतिः संवत्सर इति संवत्सरो असावादित्यो भूतानामधिपतिः ब्रह्मणः सायुज्यं सलोकताम् आप्नोत्येधास तासामेव देवतानाम् सायुज्यं साष्टितां समानलोकतां आप्नोति य एवं वेद इत्युपनिषत्. அடுத்த இத சொல்லித்து, அதாவது ஆதித்யனே எல்லாவற்றிற்கும் ஆத்மா அப்படின்றத ஆதித்ய புருஷஸ்ய सर्वात्मकत्व प्रदर्शनम्नु सोल्वा. अंद आदित्यन आना सूर्यन दान एल्लामे अवने ओळि अवने वीर्यम अवने बलम अवने कीर्ति अवने कण अवने कादु अवने शरीरम अवने मनस अवने कोपम अवने मनु अवने यमन. अंद सूर्यने सत्य देवता अवने मित्रन अवने वायु अवने आकाशम अवने प्राणन लोकपालगळெல்லாம் अवने ब्रह्मावुम अवने இன்னதென்னு நம்மாலே விவரிக்க முடியாத ஒரு தத்துவம் அவன். அந்த தத்துன்னு அதனால தான் சொல்ருக்கு. அந்த மெய்ப்பொருள், அந்த அன்னம், அமிர்தம், ஜீவன், உலகம், எல்லையில்லாததான ஆனந்தம், தானே தோன்றியதான பிரம்மா, இந்த ஆதித்ய புருஷன் அழிவில்லாத பரம்பொருள், எல்லா உயிர்களுக்கும் அதிபதி. இப்படி எவனொருவன் ஆதித்யனை அறிகிறானோ அவன் பிரம்மாவுடன் சாயுஜ்ய பதவிகளையும் சாலோக பதவிகளையும் அடைவான். இந்திரானாதி தேவர்களுடன் சமான ஐஸ்வர்யத்தையும் அவர்களுக்கு சமமான லோகத்தையும் அடைவான்னு ரகசியமா உபதேசிச்சு இந்த ஆதித்யன் அனைத்துக்கும் ஆத்மா என்பதை ஸ்பஷ்டமா விளக்கிறது. இப்போ தேஜஸ்னா என்ன? அது ஒரு ஞானத்தினுடைய சக்தி தான் தேஜஸ். அப்போ ஓஜஸ்னா என்ன? அது பிராணத்தினுடைய சக்தி. பலம்னா அது இந்திரியத்தினுடைய சக்தி. யசஸ்னா அது கீர்த்தி. அப்போ இங்கே கஹா கிம் கம் தத்துன்னு சொல்லுவானோ, கஹானா பிரஜாபதி, கிம்ங்கிறது அனிர்வச்சனீயாதிகளை சொல்கிறது. அங்கே கம்ங்கிறது அந்த கமனீயத்வாக சுகமான ரூபத்தை சொல்கிறது. தத்துங்கிறது பரோட்ச ரூபத்தையும், அந்த சத்தியங்கிறது சச்சச்சச்சபவத் நிருத்தஞ்ச நிருத்தஞ்ச நிலயனஞ்ச அநிலயஞ்சன்னு பார்த்தோமோ அந்த சிக்ஷாவல்லியில். அதே மாதிரி அந்த சச்சத்துக்கு காரணமாகவும், அதாவது அந்த உலகு உண்டாவதற்கு காரணமாகவும் அனைத்து பொருள்களுக்கும் காரணமாகவும் அவனே காரியமாகவும் இருக்கான். அப்போ லோகத்தில் இருக்கிற எல்லா காரண பொருளும் காரிய பொருளும் பரபிரம்மமான அந்த ஸ்ரீமன் நாராயணனே. இதில் இதை இப்படி உபாசிக்கிறதுக்கு அந்த கீதாச்சாரியன் 10வது அத்தியாயத்திலே பகவத்கீதையிலே நிறைய ஸ்லோகங்கள் அதெல்லாம் இதத்தான் சொல்றது அப்படின்னு இந்த ஆதித்யனே அனைத்திற்கும் ஆத்மா என்பதை விளக்க வந்ததே இந்த 10வது அத்தியாயம் அப்படின்னு பேசிக்கணும். அதுக்கப்புறம் गृणिसूर्य आदित्यः अर्चयन्ति तपः सत्यं मधुक्षरन्ति तद्ब्रह्म तताप ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरोम्नु சொல்லித்து, அதாவது இந்த ஆதித்ய தேவதையினுடைய மந்திரங்களே இங்கே படிக்கிறது வேதம். பிரகாசஸ்வரூபியாகவும் உலகை தோற்றுவிப்பவனும் அழிவில்லாதவனுமாகிய அந்த ஆதித்தன் தனது பிரபையைப் போலே தனது கிரணங்களை தடையின்றி எப்படி வானவெளியிலே செலுத்துகிறானோ சஞ்சரிக்கிறானோ அதை போன்று அவனுடையதான இனிமை அது நதிகள் வடிவிலே உலகத்திற்கு இன்பத்தை ஊட்டி கொண்டு பாய்ந்து செல்லுகிறதாம். அந்த இனிமைதான் சத்தியமான அந்த ஓங்காரமான பிரணவ பொருள். அதுவே ஜலமும் ஒளியும் ரசம் பொருந்திய அன்னத்தை அளிக்கும் பூமியும் அதுவே, உயிருக்கு ஆதாரமான வாயுவும் அதுவே, எங்கும் பரந்த ஆகாசமும் அதுவே. இப்படி அந்த ஆகாசத்தோடு மட்டுமில்லை, பூஹு புவஹா சுவஹான்னு அந்த 3 வியாகிருதிகளை குறிப்பிடுகிறதான மனசு புத்தி அகங்காரம்ங்கிறதும் அவைகளே அப்படின்னு சொல்லி இந்த ஆதித்ய தேவத்தை அது பிரகாசரூபி அந்த ஜகத் சிருஷ்டிகர்த்தாவான ஜன்மாத்யஸ்யயதான்னு பிரம்மசூத்திரம் முதல் அத்தியாயத்திலே 2வது சூத்திரமாக சொல்கிறது. அந்த மாதிரி அந்த சர்வத்துக்கும் மூலகாரமாக இருக்கிறவன் உலகை படைத்து காத்து லயமடைய செய்பவன் அந்த எந்த எம்பெருமானோ அந்த எம்பெருமான் தான் இங்கே ஆதித்யனாக பிரபையோடு இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த ஆதித்ய தேவதா மந்திரம். அது சர்வாந்தர்யாமி, எல்லா பொருள்களுக்குமே அந்தர்யாமி பகவான். அப்போ சூரியனுக்கும் அந்தர்யாமி பகவான் தாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவனுடைய ஒளி அவனுடைய இது எல்லாமே அங்கேருந்து தான் வருது. சர்வோ வை ருத்ரஹ தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து புருஷோ வை ருத்ரஹ சன்மஹோ நமோ நமஹ விஸ்வம் பூதம் புவனம் சித்ரம் பஹுதா ஜாதம் ஜாயமானம் ச யத் சர்வோ ஹேஷ ருத்ரஸ்தஸ்மை ருத்ராய நமோ அஸ்தூன்னு அடுத்த மந்திரம். இப்போது எல்லாம் ஆதித்யனேன்னு சொல்லித்தோனோ, அதே மாதிரி எல்லாம் ருத்ரனேன்னு இங்கே வேதம் சொல்கிறது. அப்போது ஆதித்யனாவும் அதே பெருமான் தான் இருக்கான், இங்கே ருத்ரனாவும் அதே பெருமான் தான் இருக்கான். சர்வோ வை ருத்ரஹ, எல்லாம் ருத்ரனே. தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து, அந்த ருத்ரனுக்கு நமஸ்காரம் இருக்கட்டும். புருஷோ வை ருத்ரஹ சன்மஹோ நமோ நமஹ, அப்போ உயிராயும் அதனுள்ளே இருக்கும் ஒளியாயும் உடல்தோறும் உறைபவன் அந்த ருத்ரனே. இந்த ருத்ர சப்தத்தினால சாட்சாத் எம்பெருமானே சொல்லப்படுறான். அவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம், நமோ நமஹா. இந்த காரிய பொருள் அதாவது உண்டான பொருள் அனைத்தும் இந்த புவனம் எல்லாமும் முன்னாலே உண்டானதும் இப்பொழுது உண்டாகி கொண்டிருப்பதும் பின்னாலே உண்டாகப் போவதுமான அந்த நானாவித விசித்திர சிருஷ்டிகள் எது எது இருக்கோ அது எல்லாம் இந்த ருத்ரனே. அந்த ருத்ரனுக்கு நமஸ்காரம் இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த இடத்துல வேதம் சொல்கிறது. இங்கே ஏதோ அந்த ஆதித்யனை சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஆதித்யன் பரபிரம்மமோ இல்லை இங்கே ருத்ரன் சொல்கிறதே வேதம், அதனால் ருத்ரம் பரபிரம்மமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு இது ருத்ர பிரஷ்னத்திலே வருது இந்த மந்திர பாகம். அது மட்டும் இல்லை, அந்த ருத்ரனுக்கும் அந்தர்யாமியாக இருந்து அவனை இயக்குபவனும் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனேங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த பிரம்ம ருத்ராதிகளாயும் பகவானே இருப்பதனாலே இது ருத்ரனை பற்றி என்னென்னலாம் சொல்லிருக்கோ அத்தனையும் பகவானை பற்றி வேதம் சொல்லதான் நாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ருத்ராய பிரதேசதசே விஷ்ணுமாயதவ்யசே ஓஷேம சந்தமம் கிருதே சர்வோஹேஷ ருத்ரஸ்தம் ருத்ராய நமோ அஸ்தூன்னு அடுத்த மந்திரத்தை சொல்கிறது. அதாவது கத்ருத்ராய அப்படின்னா ஸ்லோகனீய ஸ்தோத்திரயுக்தாய ருத்ராயன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போது சிறந்த புகழுக்கு உரியவரும் ஞான வடிவாக இருப்பவரும் எல்லாருடைய ஆசைகளும் பூர்த்தி செய்து வைப்பதிலே மிகச் சிறந்தவரும் நிரம்ப சக்தியுடைய சக்திமானும் எல்லாருக்கும் மங்களங்களை கொடுப்பவரும் இதயத்தில் உறைபவரும் ஆகிய அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுறோம், துதி பாடுகிறோம். எல்லாம் ருத்ரனே. அந்த ருத்ரனுக்கு நமஸ்காரம் இருக்கட்டும். இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மந்திரத்துக்கும் ருத்ரனுடைய அந்தர்யாமியாயிருக்கிற பகவானை சொல்கிறதே தவிர இந்த ருத்ர சரீரத்தையோ இந்த ருத்ரனுடைய ஜீவாத்மாவையோ சொல்லலை மந்திரம். இந்த வேத மந்திரங்கள் அனைத்தும் அந்த சர்வாந்தர்யாமியாக ஆதித்யனுக்கும் ருத்ரனுக்கும் ஏன் எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கானே அந்த பகவானை பற்றி தான் சொல்கிறது. ஆதித்யனை பற்றி சொன்னாலும் சரி அந்த ருத்ரனை பற்றி சொன்னாலும் சரி அது என்ன அர்த்தம்னா அந்தர்யாமியான பகவானை வேதம் சொல்கிறது வச்சுக்கணும். இப்படி ஏன் வச்சுக்கணும்னா ஏன்னா இப்போ அந்தந்த இது காரியங்களை எம்பெருமான் சிருஷ்டி பண்ணி எல்லாத்துக்கும் வாழ்க்கைன்னு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து நியமிச்சிருக்கானோன்னு அந்த நியமித்தவன் அந்த நியமனானுகுணமாக அவா பண்ணுறா. அது ஒரு பயத்தோடு பண்ணுறா. ஓ காத்தால் சூரிய பஞ்சாங்கத்தில் சூரியன் 5:54 போட்டிருந்ததுன்னா அந்த 5:54 கரெக்டாக சூரியன் உதிக்கிறானா இல்லையா? ஐயோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, டயர்டாக இருக்குது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உதிக்கிறேனேன்னு உதிக்கிறானான்னு எம்பெருமான்கிட்ட இருக்கிற அந்த பயத்தினால அதுகளும் அந்தந்த வேலையை எப்படி எம்பெருமான் நியமிச்சிருக்கானோ அந்த நியமன பிரகாரம் கொஞ்சம் கூட காலதாமதம் இல்லாத பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியாக பகவான் உள்ளே இருந்து அதை இயக்குவதனாலே அந்த எம்பெருமான்கிட்ட பயந்துகிண்டு சகல தேவதைகளும் அவாவா காரியத்தை பண்ணுறான்னா அப்படிதான். நமோ ஹிரண்யபாகவே ஹிரண்யவர்ணாய ஹிரண்யரூபாய ஹிரண்யபதயே அம்பிகாபதயே உமாபதயே பசுபதயே நமோ நமஹ. இங்கே முன்ன சொன்ன மாதிரி இந்த நமஸ்காரார்த்த மந்திரங்கள் எல்லாமே அது எந்த தேவதையை சொல்லியிருந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ததந்தர்யாமியான பகவானுக்கே. हिरण्यभागुवुक्कु अंतर्यामियान एम्बेरुमानुक्कु नमस्कारम। हिरण्य वर्णरान अंद एम्बेरुमानुक्कु नमस्कारम। हिरण्य रूपरुक्कु अंतर्यामियाय इरुक्किर अंद श्रीमन् नारायणनुक्कु नमस्कारम। हिरण्य पदियाग इरुक्किर अंद श्रीमन् नारायणनुक्कु नमस्कारम। अंबिकैयिनुடைய பதியாக இருப்பவனுடைய अंतरात्माவாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம்। உமாவுக்கு பதியாகவும் பசுபதியாகவும் இருக்கிற அந்த ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாய் இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு நமஸ்காரம்। மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்னு இந்த நமோ இரண்யபாகவே हिरण्यवर्णाय हिरण्यरूपाय हिरण्यपदये अंबिकापदय उमापदये पशुपदये नमो नमः सोल्रदु। अदुक्कपुरम अग्निहोत्र हवन्याः उपयुक्तस्य वृक्ष विशेषस्य अभिदानम्नु सोल्रा। अदावदु इंद अग्निहोत्र हवनिगळै सोल्रदु। अग्निहोत्रत्तिल हविष होमम पण्रा अदु वैगंगदिंगिற मरत्तिनाले पण्णपट्ट हवनि। अदु एवनाले उपयोगப்படுத்தப்படுகிறதோ அவன் செய்யும் ஆகுதிகள் அவனுக்கு இஷ்டமான பலனை கொடுக்கிறதிலே திறமையுடையதான்। அந்த சித்த சுத்தியை அளித்து அவனுக்கு ஞானம் நிலை பெறுவதற்கும் அது பயன்படுகின்றனன்னு சொல்லி அந்த வைகங்கத்யக்னிஹோத்ர ஹவனீ பவதின்னுது। அதாவது யஸ்ய அக்னிஹோத்ரிணஹ விகங்க விருக்ஷ நிர்மிதா அக்னிஹோத்ர ஹவனாத்வா தர்பீ பவதீன்। இப்படி இந்த அக்னிஹோத்திரத்தினுடைய இது யஸ்ய வைகங்கத் அக்னிஹோத்ர ஹவனீ பவதி प्रत्येभास्याहुतो प्रतिष्ठित्यैनदि। अपो प्रतिष्ठित्यैन सिद्धशुद्धि द्वारा तत्वज्ञान प्रतिष्ठात्रम संपद्यन्तेनु विचुकोणु। अप्पडी विचुकिटादान अंद सिद्धशुद्धि अदावदु अंद मनसिल इरुक्किरदान अहंकारम ममकारम पोगणुम। அந்த மனசுல இருக்கிற அழுக்கு தானே அந்த உள் மனசுல இருக்கிற அழுக்கு போனா அந்த சித்த சுத்தி தானா ஒருத்தனுடைய மனசுல வந்து உட்காரும்। மனநக மல மர மலர் மிசை எழுதரும்னார் நம்மாழ்வார் அந்த திருவாய்மொழி முதல் பத்திலேயே ரெண்டாவது பாசுரத்தில்। அப்படி அந்த சித்த சுத்தி ஏற்பட்டதுன்னா அங்கே ஒரு यथावस्थितमान ज्ञानत्तै कोंड ओरु विज्ञाता अंद जीवात्मा इरुक्काने विज्ञातानु सोल्रोमोनो अवनुक्कु ओरु विज्ञानम वंदु उक्कारुम। अदत्तान इंद इडत्तुल इंद अग्निहोत्र हवनियिले सोल्रदु। अदावदु अग्निहोत्रत्तिल हविष होमम सेय्वदற்கு अदु मुन्ने सोन्न मारी वैगंगदिंगिற மரத்தினாலே செய்யப்பட்ட ஹவனி அதை உபயோகிக்கிறார்। அதில் அதனாலே அவன் செய்கிற ஆகுதிகள் அவன் எந்த பலனை இஷ்டப்பட்டு எதுக்காக அந்த ஹோமத்தை பண்ணுறானோ அது அவனுக்கு அது பூர்த்தியாகும்। அது சித்த சுத்தி அடித்து அவனுக்கு சாஸ்வதமான ஞானம் கிடைப்பதற்கும் அது பயன்படும்னு சொல்கிறார்। கிருணுஷ்வபாஜ இதி பஞ்ச இங்கே இந்த ராட்சசாலனா இருக்காளோமோ அப்படிப்பட்டவர்களுடைய பீடையை பரிஹரிக்கும் மந்திரம் இது। ரொம்ப இதுதான் மூணே மூணு கிருணுஷ்வபாஜ இதிம பஞ்சன்னு அது 5 மந்திரங்களை குறிக்கிறதா। இது இதி பஞ்சன்னு வந்துருக்கு பாருங்க। அதனால பஞ்சங்கிறது 5, இது 5 மந்திரங்களை குறிக்கிறது। இதற்கு ரிஷி वामदेवर भूरी पंक्ति रेंडो शंतस अग्नि इदुक्कु देवता ऋणुष्वभाजः प्रसिद्धिं न पृथ्वीं याहि राजे वामवाव इभेन तृष्वीमनु प्रसिद्धिं भ्रूणानो अस्तासि विद्यरक्षत प्रविष्टैहिन सुरमुनु तव भ्रमास आसुया पदन्त्यनुस्पृशदृशता सोऽशुचानः तभूं यज्ञे दुह्वा पदन्दान संधितो विश्वज विश्वदुकाः इदु இரண்டாவது மந்திரம். அஞ்சு மந்திரத்துல க்ஷுஜ்வாத பிரதிதிம்ன பृथ्वीங்கிறது முதல் மந்திரம். தவ பிரமாச ஆசுஜா பதந்தனுஸ்பிருஷங்கிறது இரண்டாவது மந்திரம். प्रतिस्पशो विसृजतूर्णितमो भवायुस्पिशो अस्या अधब्दः नृके अदु मूणावदु उचग्ने तिष्ठ प्रत्यातनुष्व अप्पडिंगरदान नालावदु ऊर्ध्वोभव प्रतिविद्यात् अप्पडिंगरद मंत्रम अंजावदु इंद अंजु मंत्रमुंदा இது தைத்திரிய சம்மிதேரியம் வருது ரிக்வேதத்திலேயும் இது சொல்லிருக்கு. அதனால இந்த அஞ்சு மந்திரங்கள் கொண்டதுதான் கிருஷ்ணபாஜர். அந்த அஞ்சு மந்திரங்களுக்கு இவை ரிஷி வாமதேவர் தூரி பங்கிங்கிறது ரெண்டும் சந்தசு. அக்னி இந்த ஐந்து மந்திரத்துக்கும் தேவதை அப்படின்னு வச்சுக்கிண்டு அதுக்கப்புறம் இந்த பூதேவியை பற்றியதான பூமாதேவியை பற்றியதான மந்திரங்கள் படிக்கப்பட்டிருக்கின்றன. அதிதிர்தேவா கந்தர்வா மனுஷ்யாக பிதரஹா அசுராஹா தேஷாம் சர்வபூதானாம் மாதா மேதினி மகதா மகி சாவித்ரி காயத்ரி ஜகத்யுர்வி பிருத்வி பகுலா விஸ்வா பூதா கதமா காயாசா சத்யேத்யமுர்த்தேதி வசிஷ்டான்னு மேற்கொண்டு மந்திரங்கள். அதாவது தேவர்கள் என்ன, கந்தர்வர்கள் என்ன, மனிதர்கள் என்ன, பித்ருக்கள் என்ன, அசுரர்கள் என்ன, இதில் எல்லா உயிர்களுக்கும் அந்த அதித்திங்கிறத பூதேவியே தாய். அவள் மிகவும் இளகிய நெஞ்சம் படைத்தவள், மிக்க பெருமை மிக்கவள், எல்லோராலும் போற்றத்தக்கவள். அவளே சாவித்திரியும் அவளே காயத்ரியும் அவளே உலக அனைத்தையும் தரிப்பவள், தாங்குபவள். செடிகொடிகளையெல்லாம் வளர்ப்பவளும் அவளே. இந்த பெரிய பரந்த பூமியாக நாம் காண்கிறோமே அனைத்தும் அவளே. அவள் பல செல்வங்களை உடையவள், எல்லாமாக இருப்பவள், அனைத்துமாய் இருப்பவள், ஐம்பூதங்களிலே ஒன்றானவள். இப்படித்தான் சொல்ல முடியாததான மிக்க இன்ப வடிவினள். பிராணிகளில் காயமாயிருப்பவள், அதாவது சரீரமாக இருப்பவள். அவ்வளவு பிரசித்தி பெற்ற அந்த பூதேவி சத்தியஸ்வரூபி அமிர்தஸ்வரூபி அப்படின்னு அந்த மந்திரங்களுக்கு திரஷ்டாவான வசிஷ்ட மகர்ஷி சொல்லிருக்கார் இல்லையா. சாக்ஷாத் பிரம்மாவனுடைய புத்திரரான வசிஷ்டர் இந்த பூதேவி மந்திரத்தை சொல்லியிருக்கிறதுனால அந்த தேவர்களாகவும் கந்தர்களாகவும் மனிதர்களாகவும் பித்ருக்களாகவும் அசுரர்களாகவும் எல்லா உயிர்களுமாகவும் இந்த பூதேவியே பூமாதேவியே தாயாயிருக்காள். அவளுக்கு ரொம்ப மிருதுவான இலகிய நெஞ்சம் உண்டு. அவள் அவளுடைய பெருமைகளோ அது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பெருசாக இருக்கும். அவள் மிகவும் எல்லோராலும் போற்றத்தக்கவளாம். அவள் தான் சாவித்ரி, அவள் தான் காயத்ரி, அவளே தான் எல்லா உலகத்தையும் தாங்கிறா. செடி கொடிகளையா அவள் தான் வளர்க்குறா. இந்த பரந்த பூமியாக அவளே இருக்கா. சகல சம்பத்தும் அவளே, எல்லாமா அவளே இருக்கா. இந்த ஐம்பூதங்களிலே ஒன்றாக இருக்காள். இப்படின்னு சொல்ல முடியாததான ஒரு அதி ஆச்சரியமான அமிர்தமான இன்பான வடிவத்தோடே அவள் இருக்காள். பிராணிகளுக்கெல்லாம் சரீரமாயிருக்காள். அவள் மிக்க பிரசித்தி உள்ளவள், சத்தியஸ்வரூபி, அமிர்தஸ்வரூபின்னு அந்த வசிஷ்டர் இந்த மந்திரத்தினாலே பூதேவியை துதிக்கிறார். இப்படி பலபடியாலும் பாடியேன்னு சொல்லிட்டே வந்தேன். இது ஒன்னொன்றும் பார்த்தா எல்லாம் பரபிரம்மம், எல்லாம் பரபிரம்மம். என்னத்துக்கு ருத்ரனை சொல்லணும், என்னத்துக்கு ஆதித்யனை சொல்லணும், என்னத்துக்கு அக்னியை சொல்லணும், என்னத்துக்கு வருணனை சொல்லணும்னு. அது எல்லாம் அவனே. அகம்பகு முதல்லையே பார்க்கமோனோ அகம்பகுஷ்யாம் பிரஜாயத்தின்னு எல்லாமே அவனா, அவனே எல்லாமே ஆகும்போது அப்போது எல்லா காரணப்பொருளும் அவனே, எல்லா காரியப்பொருளும் அவனேன்னா காரிய காரண ரெண்டு பொருளாகவும் உலகத்தில் எல்லாமா அவனே இருக்கான்னா அப்போ அந்த ருத்ரங்கிறது வேறா, இல்லை ஆதித்யங்கிறது வேறா? எல்லாம் பகவானே. அப்போது அத்தனை பேரும் பகவானுக்கு சரீரமாக தானே இருக்கா. அத்தனை அதாவது சமஸ்த பிரபஞ்சமும் இந்த சமஸ்த சேதனா சேதனங்களும் எம்பெருமானுக்கு சரீரம். அப்படிப்பட்ட அந்த சரீரத்தை உடையவனான சரீரி ஆத்மா எம்பெருமான். இதுதான் நம்ம விஷ்டாத்பைத்தினுடைய பிரதான பிரதிதந்திரம். அதை மறக்கப்படாது. அதனால் இப்போது எந்த தேவத்தைய உபாசனம் இருந்தாலும் விதி விகிதமாக இருந்தால் அதை கண்டிப்பாக பண்ணணும். இப்போது காத்தால் நாம் சந்தியாவந்தனத்தில் கூட பிராத்தர் தியாயாமின்னு பிரம்மாவசோடைய மத்தியம் தினேதுன்னு நாம் சிவனை வழிபடுறோம். இது சந்தியாவந்தனத்தில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா விதி விகிதம். அது வேதத்தில் விதிச்சிருக்கு, இதை பண்ணுன்னு சொன்னால் அதை நாம் பண்ணியே ஆகணும். எதுக்கு ஏன்னு அதை கொஷின் பண்ணுறதுக்கு ரைட் நமக்கு கிடையாது. வேதம் சொல்லிவிடுத்துன்னா அதை அப்படியே பின்பற்றணும். எதுக்கு என்னன்னு கேட்கக்கூடாது. அது உனக்கு ஏற்புடையதோ ஏற்புடையதில்லையோ அதை பற்றி கவலையே இல்லை. சாஸ்திரம் அதான். ஒரு ஊழல் போட்டுக்கும்போது என்ன சொல்கிறோம்? விதி விகித நித்திய கர்ம அனுஷ்டான சித்தியர்த்தம்னு சொல்கிறோமோனோ. அப்போ நித்திய கர்ம அனுஷ்டான சித்தியர்த்தம், இந்த நித்திய கர்மா தானே சந்தியாவந்தனாதிகள். அப்போது அந்த நித்திய கர்மால வேதம் இதை சொல்லணும்னு, சந்தியாவந்தனம் இப்படி பண்ணணும்னு விதிச்சிருக்கோனோ. அப்போது இப்படி பண்ணணும்னு விதிச்சதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் அதை பண்ண மாட்டேன்னா அதை விதி விகித கர்மாவை பண்ண முடியாததான ஒரு நிலை ஏற்படும். அது எந்த வைஷ்ணவனுக்கும் ஏற்படக்கூடாது. அது ரொம்ப தௌர்பாகியம். அந்த தௌர்பாகியம் யாருக்கும் வரக்கூடாது. அதனால் அந்த விதிவிகித நித்திய கர்மாவை எப்பொழுதும் அனுஷ்டிக்கத்தக்கவனாக இருக்கணும். அதனால இந்த மந்திரம் ருத்ரனை சொல்கிறது, இந்த மந்திரம் ஆதித்யனை சொல்கிறது, இது வருணனை சொல்கிறது, இது பார்வதி சொல்கிறது, இது சரஸ்வதி சொல்கிறது, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா வேதம் இதை சொல்லுன்னா எல்லாருக்கும் சர்வாந்தரியாமியான அந்த பகவத் பரியந்தம் அந்த மந்திர சப்தங்கள் போகிறது. ஏன்னா சர்வ சப்தவாசிய மூலன் அவன். அதனால் எந்த இதை சொன்னாலும் அது அவனை தானே சென்றடைகிறது. இப்போ ஹோமாதிகள், ஹோமத்தில் யாக யஜ்யத்தில் என்ன பண்ணுறான்? இந்திராய ஸ்வாஹான்னு சொல்கிறோமே, அதை இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற பகவான் பரியந்தம் போய் சேர்றதுங்கிறது தான் சாஸ்திரம். அது இந்திரனை குறிச்சோ, சந்திரனை குறிச்சோ, ஆதித்தனை குறிச்சோ, பிரம்மாவை குறிச்சோ, சிவனை குறிச்சோ பண்ணப்பட்டது அல்ல. அவளுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிற எம்பெருமானை குறித்து பண்ணப்பட்டதுங்கிற ஒரு அத்தியவசாயம், ஒரு திடமான நம்பிக்கை எல்லா வைஷ்ணவாளுக்கும் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அடியேன் இன்றைய உபன்யாசத்தால் கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.